வணக்கம், வெல்கம் டு தி ரிவ்யூ ஆஃப் அயலான். சிவகார்த்திகேயன், ரகுல்பிரீத் சிங், பானுப்ரியா, யோகி பாபு, கருணாகரன், சரத் கேல்கர், இஷா கோபிகர் மற்றும் அந்த ஏலியனுக்கு வாய்ஸ் கொடுத்த சித்தார்த் எல்லாரும் சேர்ந்து இணைந்து நடித்த படம் தான் அயலான். இந்த படத்தோட டைரக்டர் ஆர் ரவிக்குமார் அவர்கள். அவர் இதுக்கு முன்னாடி இன்று நேற்று நாளை அப்படிங்கிற ஒரு டைம் டிராவல் படம் எடுத்திருக்காரு. ஸோ அவரோட அடுத்த படம் தான் அயலான். இந்த படம் ஒரு ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன்ல ரொம்ப சிம்பிளான விஷயம், ஏலியன் பூமிக்கு வருது, பூமியில் சில பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு யார் காரணம், ஏலியனா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு யார், ஏலியனா, இதுதான் கதை. இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். இதே மாதிரி பூமிக்கு பிரச்சனை ஹீரோ காப்பாற்றுறாரு, நிறையா வந்திருக்கு. பட் இதை எவ்வளோ அழகாக விஷுவலாக கிராண்டியராக காமிச்சிருக்காங்கன்னு தான் இந்த படம். இந்த படம் கண்டிப்பாக 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 கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதி விஜய் சொன்ன மாதிரி அவர் பிடிச்சிட்டாருங்க, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. உண்மையாக சிவகார்த்திக் என்ன, இந்த படத்தில் கிட்ஸுக்கான நிறைய விஷயம் வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு போய் காமிங்க. இந்த படத்தில் யோகி பாபு, கருணாகரன், சிவகார்த்திக் என்ன எல்லாத்தோட காமெடியும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்ல சிரிப்பு வருது. இதுக்கு முன்னாடி நான் டாக்டர் படத்தில், சிவகார்த்திக் என்ன படத்தில் மக்கள் ஆடியன்ஸில் உட்காந்து வாய் விட்டு சிரித்தது பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் மக்கள் வாய் விட்டு சிரிக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே இந்த படத்தில் காமெடி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. இந்த படம் ஒரு கிளீன் காமெடி படம். கிளீனு நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு படம் ஆரம்பிக்கிற முன்னாடி ஹெல்த் வார்னிங்ஸ் போடுவாங்க, குடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, கேன்சர் வரும், செத்து போயிடுவீங்க அப்படிலாம் சொல்லி. இந்த படத்தில் அந்த மாதிரி வார்னிங்கே கிடையாது. காரணம், இந்த படத்தில் ஒரு சீனில் கூட யாரும் தம் அடிக்கலை, தண்ணி அடிக்கலை, அடல்ட்ஸ் ஒன்லி ஜோக் இல்லை. ஸோ இது ஒரு கிளீன் காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படத்தில் அந்த ஏலியன் பார்க்க நிஜமாகவே அருமையாக இருக்குது. சிஜி ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. அது இவ்வளோ நாள் எடுத்ததுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏலியனாக இருக்கட்டும், அந்த ரோபோட்டாக இருக்கட்டும், ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கட்டும், ஸ்பேஸ்ஷிப் பறக்கிறதா இருக்கட்டும், அந்த ஏலியனோட மற்ற விஷயங்கள் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அங்கங்கே கோயி மில்கையா, அப்புறம் ஈட்டியோட சாயல் இருக்கும். ஈட்டியில் ஒரு ஐகானிக் சீன் இருக்கும், அந்த நிலாவை தாண்டி போகிறாங்க, அதே மாதிரி இதில் பண்ணியிருக்காங்க. க்யூட்டாக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். இது அதோட காப்பிலாம் கிடையாது, நம்ம வளர்ந்துருக்கோம் அதெல்லாம் பார்த்து. ஸோ அது பார்த்து அந்த மாதிரி ஒரு சீன் இருந்தால் நல்லாயிருக்குமே டேரக்டர் வச்சுருப்பாரா என்னவோ. இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம்மும் பாட்டும் நல்ல ஒர்க் ஆகிருக்கு, வேறு லெவல் சகோ. பாட்டு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் சாங், நிறைய கருத்துக்கள் அதெல்லாம் வச்சு நிஜமாகவே நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்ச இஷா கோபிகர் வேறு நடிச்சிருக்காங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக். ஸோ எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அவங்கள நெகட்டிவ் ரோலில் தான் இட்ஸ் ஓகே. சரத் கேல்கர் இதில் வில்லன் நடிச்சிருக்காரு. சரத் கேல்கர் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் நிறைய படம் நடிச்சிருக்காரு. பாகுபலி ஹிந்தி டப்பிங்கில் அவர் தான் பாகுபலிக்கெலாம் வாய்ஸ் கொடுத்தாரு. ஸோ சரத் கேல்கர் இந்த படத்துக்கு ஆப்டான ஒரு வில்லனாக நடந்திருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கணும். காரணம், ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம் உங்களுக்கு. கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் ஃபேமிலியோட, குழந்தைங்களோட பொங்கல் என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அந்த பொம்மைலாம் நிறைய விற்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் யார் காசு பார்க்க போகிறீங்கன்னு தெரில. நான் இந்த படம் பார்த்துருக்கேன், எனக்கு இந்த படம் நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பார்க்கும்போது தியேட்டர்லையும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க, கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க, அடல்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தை மறக்காமல் போய் தியேட்டரில் பாருங்கள். நான் இன்னும் கேப்டன் மார்வல் பார்க்கல. காரணம், எனக்கு அது ஐமேக்ஸில் அந்த நடுவில் சீட்டில் உட்காந்து பார்க்கணுன்னு ஆசை, டிக்கெட் கிடைக்கல. பட் நீங்கள் கேப்டன் மில்லர் பார்த்துட்டீங்க, அயலானு பார்த்தீங்கன்னா எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை வெறும் கேப்டன் மில்லர் மட்டும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த படத்தோட ரிவ்யூலாம் வந்துகிட்டே இருக்குது. பை.